Hi friends, welcome to Shree Creations. இன்னைக்கு நம்ம சேனல்ல பள்ளிப்பாளையம் சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் கடாயில ஒரு 3 to 4 ஸ்பூன்ஸ் நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நான் 4 மிளகாய் வத்தல் எடுத்துக்கேன். அது ரெண்டா கிள்ளி போட்டுக்கலாம். உள்ள இருக்க சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வெறும் அந்த வத்தல் மட்டும் போட்டுக்கலாம். அப்புறம் 1 கப் சின்ன வெங்காயம். இந்த டிஷ்க்கு வந்து பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணாதீங்க, சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்க. அது நான் சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் ரெண்டு ரெண்டா கட் பண்ணிருக்கேன். பூண்டு ஒரு 10 பல் எடுத்துக்கேன். அதையும் ஒரு ரெண்டா கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் வணக்கி விடுவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அது உப்பு சேர்த்தா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். இப்போ கொஞ்சம் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1 kg சிக்கன் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். டிஷ் வந்துட்டு ஒரு ட்ரை சிக்கனாக இருக்கும். எப்பயுமே சிக்கன் 65 சாப்பிட்றவங்களுக்கு இது மாதிரி ட்ரை பண்ணால் கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும். இதுக்கு அவ்வளோவா இன்க்ரீடியன்ட்ஸ் இல்லாதனால இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், குயிக்காகவும் செஞ்சிடலாம். இப்போ சிக்கன் கொஞ்சம் லைட்டாக எல்லாத்துலேயும் மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்பூனில் நான் 2 ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். இதுதான் இதோட காரமே. இந்த டிஷ்ஷோட மெயின் ஃப்ளேவர் வந்துட்டு பெப்பர் பவுடர் தான். நம்ம போட்ட மிளகாய் வத்தல்லையுமே உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் மிளகாய் தான் போட்டிருக்கோம். ஸோ அது ஒன்றும் காரம் இருக்காது, அது சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக தான். ஆனால் பெப்பர் தான் காரம் கொடுக்கும். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். ரொம்ப ஹையில் வைக்க வேணாம், கொஞ்சம் சிம்லேயே வச்சுருக்கலாம். நான் கொஞ்சம் நேரம் கடித்து எடுத்து பார்க்குறேன். நான் தண்ணியே கொஞ்சம் கூட ஆட் பண்ணலை. ஆனால் அந்த சிக்கன்லேருந்து எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு பாருங்களேன். இந்த ஹோல் டிஷ் ஃபுல்லாக நம்ம தண்ணி கொஞ்சம் கூட ஆட் பண்ண போகிறதில்ல. அதில் இருக்க சிக்கனில் விடுற தண்ணியே தான் வச்சு நம்ம குக் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஒருவேளை லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா 1/4 கிளாஸ் தண்ணி மட்டும் ஊற்றிக்கோங்க. நான் தண்ணி கொஞ்சம் கூட ஆட் பண்ணல. இது வந்துட்டு கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பார்த்தப்போ தண்ணி வந்து கொஞ்சம் ட்ரையாக இருந்தது. மறுபடியும் நான் மூடி தான் வைக்கிறேன். ஆனால் நான் சிம்லேயே தான் வச்சுருக்கேன். நான் ஸ்டார்டிங்கில் ஊற்றின அந்த 3 ஸ்பூன்ஸ் ஆயிலில் தான் இது ஃபுல் அண்ட் ஃபுல் குக் ஆகிட்டுருக்கு. நம்ம அப்பப்போ எடுத்து கிளறி மட்டும் விட்டுக்கலாம். ஸோ இது மேக்ஸிமம் குக் ஆக ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். இப்போ இது கம்ப்ளீட்டாக குக் ஆகிடுச்சு. இது வந்துட்டு நம்ம தொட்டு சாப்பிடணுன்னு கூட இல்லை, இது தனியாகவே சாப்பிட்லாம். இன்னொன்று, நீங்கள் சப்பாத்தி ரொட்டிலாம் செஞ்சு சாப்பிடணுன்னா இது நல்ல ஒரு சைட் டிஷ் தான். ஸோ சிக்கனை எப்பயுமே ஒரே மாதிரி செஞ்சு செஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஒர்க்காக ட்ரை பண்ணலாம். ஏன்னா இது ரொம்ப நல்லா இருந்தது. இவ்வளோதான், மவுத் வாட்டரிங்கான பள்ளிப்பாளையம் சிக்கன் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.